கடலை தாண்டி சமுத்திரத்தை தாண்டி நதிகளை தாண்டி ஒரு ஜாவா தீவுல பயங்கரமான ஒரு ஆள் இருந்தான். அவன் ரொம்ப பருமனாவும் உயரமாகவும் இருந்தான். அவனோட ஒவ்வொரு விரலும் ஒரு தர்பூசணியோட எடை அளவுக்கு இருக்கும். அந்த தீவுல அவன் நடக்கும் போதெல்லாம் பூகம்பம் வந்த மாதிரி ஒரு அதிர்வு ஏற்படும். அதே தீவுல ஒரு ஏழை அம்மாவும் அவங்களோட பொண்ணும் வாழ்ந்து வந்தாங்க. விறகுகளை வித்துதான் அவங்க வாழ்க்கைய நடத்தினாங்க. அந்த ஏழ்மையிலையும் அந்த அம்மா அந்த பெரிய ஆளுக்காக தினமும் சமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி சமைச்சு கொடுக்கலன்னா அந்த பெரிய ஆளு இவங்க பொண்ணை சாப்பிட்டுருவேன்னு மிரட்டி இருக்கான். ஒரு நாள் என் செல்லமே, அம்மா சந்தைக்கு போயிட்டு வரேன், கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு உள்ளே பத்திரமா இருமா. சரிங்க அம்மா, சீக்கிரமா வந்துருங்க, அந்த பெரிய அரக்கன் வருவான்னு எனக்கு பயமா இருக்கு. நீ கவலைப்படாத டூட்டுமு, அந்த அரக்கனுக்கு தான் நான் ஏற்கனவே சமைச்சு வச்சிருக்கேனே, அதனால அவன் உன்னை நிச்சயமா தொந்தரவு பண்ண மாட்டான். அப்ப சரிங்கம்மா, இருந்தாலும் சீக்கிரமா வந்துருங்க, நான் கேட்டு அந்த பளபளப்பான நீளமான கொண்ட பின் கொண்டு வாங்க. கண்டிப்பா செல்லும், உனக்காக நான் அதை வாங்கிட்டு வரேன். அம்மா சந்தைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தயவு செஞ்சு கதவை திறக்கறியா? உங்க உணவு தான் வெளியில இருக்குல்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த அரக்கன் அவ்வளோ பெரிய அண்டால இருந்த உணவை ஒரே அடியா குடிச்சிட்டான். அன்னைக்கு ராத்திரி அம்மா ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல செல்லம், இன்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல நாளைக்கு அந்த அரக்கனுக்கு செய்யறதுக்கு மட்டும்தான் உணவு இருக்கும். நம்ம ரெண்டு பேருக்கும் காலையில சாப்பிடறதுக்கு எந்த உணவும் இருக்க போறதில்ல. பரவாயில்ல, அதனால என்ன, என் வயிறு இப்போ நிறைஞ்சுதான் இருக்கு. அதுக்கப்புறம் பல நாட்கள் அவங்க நிலைமை அப்படியேதான் போய்கிட்டு இருந்தது. பரவாயில்லம்மா, எனக்கு ஒன்னும் பசிக்கல. டூட்டுமாவும் அவங்க அம்மாவும் பட்னியா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அம்மா டூட்டுமாவை விட்டுட்டு வெளியில போயிருந்தாங்க. என்ன ஒரு அற்புதமான வாசனை, நான் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துட்டு போய் அதை சாப்பிட போறேன். அதான் அவ்வளவு உணவு இருக்குல்ல, அந்த அரக்கனுக்கு ஒன்னும் தெரிய போறதில்ல. டூட்டுமு அவளுக்கே தெரியாம பசியாலையும் ருசியாலையும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு இருந்தா. அச்சச்சோ, என்ன காரியம் பண்ணிட்ட. அவ வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா. அரக்கம் வந்து அந்த பானைய பார்த்தப்போ, என்னுடைய உணவை தொடர தைரியம் எங்க யாருக்கு வந்தது? என்னோட சாப்பாடை யார் சாப்பிட்டது? வெளியில வா, வரியா இல்லையா? என்ன தொந்தரவு பண்ணாத, போயிடு. வெளியில வான்னு சொல்றல்ல. அந்த அரக்கன் கதவை உடைச்சான். தன்னோட பெரிய கைகளால உள்ள இருந்த டூட்டுமாவை பிடிச்சான். அவளை வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சான். அரக்கனே அரக்கனே, தயவு செஞ்சு என்னை விட்டுடு. அரக்கனோட வயித்துக்குள்ள மாட்டிக்கிட்ட டூட்டுமு எவ்வளவோ கத்தி பார்த்தா. அப்பதான் டூட்டுமுக்கு தன்னுடைய நீளமான கொண்ட ஊசி ஞாபகம் வந்தது.
தன்னோட கூர்மையான கொண்ட ஊசியால உள்ள இருந்து அவனை குத்த ஆரம்பிச்சான். குத்தாத, நிறுத்து, சொன்னா கேளு. அந்த அரக்கன் தடுமாறி கீழே விழுந்தான். அவனோட வயித்த கிழிச்சுக்கிட்டு டூட்டுமும் வெளியில வந்துட்டா. அதுக்கப்புறம் டூட்டுமோவும் அவங்க அம்மாவும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க சம்பாதிக்கிற பணம் அவங்க ரெண்டு பேருக்கும் போதுமானதா இருந்தது. முன்னொரு காலத்தில் ஒரு பணக்கார வணிகர் இருந்தார். அவருக்கு 3 மகள்கள் இருந்தனர். ஒரு நாள் வேலையின் காரணமாக அந்த வணிகர் வெளிநாடு செல்ல நேர்ந்தது. எனவே அவர் தனது மகள்களிடம், கண்ணுகளா, அப்பா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? அப்பா, எனக்கு விலை உயர்ந்த துணிகள் வேணும்ப்பா. அப்பா, எனக்கு நல்லா ஜொலிக்கிற மாதிரி நகைகள் வேணும்ப்பா. நம்ம தோட்டத்துல சிவப்பு ரோஜா மட்டும் இல்லப்பா, அதனால ஒரு ஜோடி சிவப்பு ரோஜா வேணும். சரிமா, அவசியம் வாங்கிட்டு வரேன். வணிகர் தனது மகள்களிடம் அவர்கள் கேட்டதை வாங்கி வருவதாக உறுதியளித்து பயணத்தை தொடங்கினார். அவர் செல்லும் வழியில் ஒரு கோட்டை தென்பட்டது. அவர் அந்த கோட்டைக்கு நெருக்கமாக செல்லும் போது அக்கோட்டை முழுவதும் சிவப்பு ரோஜாக்கள் படர்ந்திருந்ததை பார்த்தார். அந்த ரோஜாக்களின் அழகில் மனதை பறிகொடுத்த அவருக்கு தனது இளைய மகள் அழகியின் கோரிக்கை நினைவுக்கு வந்தது. இந்த இடத்துல சின்ன மக கேட்ட ரோஜா பூக்கள் நிறைய இருக்குதே. எனவே அவர் தோட்டத்திலிருந்து ரோஜாக்களை எடுக்க முடிவு செய்தார். உடனடியாக அவர் தோட்டத்தில் நுழைந்து 2 சிவப்பு ரோஜாக்களை பறித்துவிட்டு திரும்ப நினைக்கும் பொழுது அவரின் முன்னால் அசுரன் தோன்றினான். என்ன தைரியம் இருந்தா என் தோட்டத்திலிருந்து பூக்களை பறிச்சிருப்ப? 2 ரோஜாக்களை தான் என் அழகு மகளுக்காக பறிச்சேன். என்னைய போக விட. ஒரு நிபந்தனை, உன்னோட அழகான மகளை இங்க கூட்டிட்டு வரணும், இல்லனா உன் குடும்ப மொத்தத்தை நான் அழிச்சிடுவேன். வணிகர் தனது வீட்டிற்கு சென்று அவரது பெண்களிடம் நடந்ததை கூறினார். அழகி உடனடியாக தனது தந்தையுடன் அந்த கோட்டைக்கு செல்ல ஒப்புக்கொண்டாள். அவர்கள் கோட்டையை அடைந்தனர். நல்லது, இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். ஆனா உங்க அப்பா வீட்டுக்கு போகலாம். அழகி அவரது தந்தை செல்வதை கண் கலங்கியபடியே பார்த்தாள். நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? நீ என்ன அசுரனே கூப்பிடலாம். அழகி அந்த அசுரனோடு வாழத் தொடங்கினாள். அழகியின் உண்மையான அன்பினை உணர்ந்த அசுரன் அவளுக்கு ஒரு மந்திர கண்ணாடியை கொடுத்தான். அதன் மூலம் அவள் தன் குடும்பத்தை பார்க்க முடிந்தது. ஒரு நாள் அந்த கண்ணாடியின் மூலம் அவளது தந்தையின் உடல்நிலை மோசமாக இருந்ததை பார்த்தாள். அசுரா, நான் என் வீட்டுக்கு போகணும். சரி, ஆனா ஒரு வாரத்துக்குள்ள திரும்பி வந்துடணும், இல்லனா நான் செத்துடுவேன். நிச்சயமா நான் ஒரு வாரத்துக்குள்ள திரும்பிடுவேன். அழகியின் தந்தை மிக விரைவில் உடல் நலம் தேறி நல்ல நிலைக்கு திரும்பினார். ஆனால் அதற்குள் 10 நாட்கள் ஆகிவிட்டன என்பதை அழகி அறிந்துவிட்டாள். அழகி மந்திர கண்ணாடியை எடுத்து அசுரனை பார்த்தாள். அவன் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அவன் தன்மேல் காட்டிய அன்பு அனைத்தும் அவள் நினைவுக்கு வந்தது. உடனே நான் அங்க போகணும், அவர் இறக்கறத என்னால தாங்கிக்க முடியாது. உடனடியாக அவள் கோட்டையை நோக்கி ஓடினாள். அங்கே அந்த அசுரன் இறக்கும் நிலையில் இருந்தான். ஓ அசுரா, என் அருமை அசுரா, நான் அங்க நீண்ட நாள் தங்கினதுக்கு காரணம் இருக்கு. தயவு செஞ்சு இறந்துடாத, நாம ஒண்ணா வாழலாம், எழுந்துரு. அழகி அசுரனின் அசிங்கமான நெற்றியில் முத்தமிட்டாள். அப்பொழுது அங்கு ஒரு உளி தோன்றி அங்கிருந்த அசுரன் மறைந்து ஒரு அழகான இளவரசன் வெளிப்பட்டான். அழகியே, என் அன்பே, நான் ஒரு சூனியக்காரியின் சாபத்தால் இதுபோல் மாறினேன். அந்த சாபம் தீர வேண்டுமெனில் அருவறுப்பான என்னை ஒரு அழகான பெண் நேசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ எப்பொழுது என்னை முத்தமிட்டாயோ அப்பொழுதே என் சாபம் தீர்ந்துவிட்டது. அதன் பிறகு அழகியும் இளவரசனும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.
இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.